பொள்ளாச்சியில் போதை தலைக்கேறி ரகளையில் ஈடுபட்ட கேரளாவைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பொள்ளாச்சி அடுத்த சேத்துமடை அண்ணாநகர் பகுதியில் உள்ள கணேஷ் என்பவரது தோட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட கேரளாவைச் சேர்ந்த இளைஞர்கள் மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்தியுள்ளனர். போதை தலைக்கேறியதில் இரவு முழுவதும் இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அக்கம் பக்கத்தினர் அளித்த புகாரின் பேரில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜித் குமார் தலைமையிலான குழு இளைஞர்கள் தங்கியிருந்த தோட்டத்தில் அதிரடி ஆய்வில் ஈடுபட்டனர். இந்த ஆய்வில் அனுமதியில்லாத போதை பயன்படுத்தப்பட்டது தெரியவந்திருக்கிறது. இதையடுத்து ரகளையில் ஈடுபட்ட கேரள இளைஞர்கள் தோட்ட உரிமையாளர் ரமேஷ் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.